வணக்கம். கொங்கு நாட்டு சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கத்திரிக்காய் வதக்கல் எப்படி ஒரு வித்தியாசமான முறையில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொத்தமல்லி, சீரகம், வரமிளகாய் இதை நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் பல், ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போது தேங்காய் முந்திரி பருப்பு ரெண்டும் ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இது கூடயே முதல்லே வறுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, சீரகம், வரமிளகாய் மட்டும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. உளுத்தம்பருப்பு செவந்த உடனேயே சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போது ரெண்டு பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போது வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ அரிஞ்சு வச்சுருக்கிற கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போது இந்த காய்க்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போது நம்ம வறுத்து அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இப்போ இது கூட கலந்துக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்மளுடைய கத்திரிக்காய் வதக்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. இது தக்காளி சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. இப்போது இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு ரெண்டு பெரட்டு பெரட்டு இறக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா ரெண்டு பெரட்டு பெரட்டு விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இருக்குங்க. நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்மளுடைய கத்திரிக்காய் வதக்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.